ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம்ஸ் யூ எஸ்டிஆர் ஃபேமிலி. சிம்புவோட நடிப்பில் கிருஷ்ணாவோட இயக்கத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பில் உருவாகிட்டு இருக்க திரைப்படம் தான் பத்து தலை. இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து பிரியா பவானி சங்கர், டிஜே அருணாச்சலம், கலையரசன் உள்ளிட்டோரும் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைக்க ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் இருந்து வந்திருக்க புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு திரைப்படத்தோட எடிட்டர் பிரவீன் வந்து பத்து தலை திரைப்படத்துக்கும் எடிட்டராக இணைஞ்சிருக்காரு. இதை நேற்று ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். ஏற்கனவே கௌதம் கார்த்திக் சம்மந்தப்பட்ட காட்சிகள் கிட்டத்தட்ட முடிவடைகிற தருவாயில் தான் இருக்கு. இன்னும் சிம்பு சம்மந்தப்பட்ட காட்சிகளை படமாக எடுத்தா கிட்டத்தட்ட படம் முடிஞ்ச மாதிரி தான். மாநாடு படத்துடைய எடிட்டர் பிரவீன் வந்து இந்த படத்தில் இணைஞ்சிருப்பது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு திரைப்படத்தில் சிம்புவும் எஸ்ஜே சூர்யாவும் எந்த அளவுக்கு தங்களோட கடின உழைப்பை போட்டாங்களோ அதே அளவு பிரவீனும் தன்னோட கடின உழைப்பை போட்டிருந்தாரு. ஏன்னா ஒரு சிக்கலான ஒரு திரைக்கதை தான் மாநாடு திரைப்படத்தில். அந்த படத்துக்கு முக்கியமான ஒரு அம்சமே எடிட்டிங் தான். அதை கன கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருந்தாரு பிரவீன். சிம்பு இப்போ வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்காரு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளெல்லாம் தொடங்க இருக்காங்க. இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்க ஒரு திரைப்படம் தான். சிம்பு வேற இந்த படத்தில் அஞ்சு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஏப்ரல் 14ஆம் தேதி வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. அதே தேதியில் தான் விஜயுடைய பீஸ்ட் திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த வருஷம் மட்டும் சிம்புவுக்கு மூணு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கொரோனா குமார் திரைப்படத்தோட ஷூட்டிங்கையும் கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காங்க.